அகத்தீசாய நமஹ. நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். அறிவோம் ஆரோக்கியம். இந்த நிகழ்ச்சியில் வீட்டு வைத்தியம் என்று சொல்லக்கூடிய, பாட்டி வைத்தியம் என்று அழைக்கக்கூடிய அந்த மருத்துவ குறிப்புகளை நாம் அன்றாடம் தெரிந்து கொண்டு வருகிறோம். சித்தர்களுடைய ஞான பாடல் வரிசையிலே இன்றைக்கு தாயுமான சுவாமிகள் அவருடைய பாடல், உன் நினைவிலே இருந்து நித்தம் நித்தம் உலாவும் என்னை அன்னை வயிற்றுள் இனி அடைக்காதே பராபரமே என்கின்றார் மகான் தாயுமான சுவாமிகள். ஈஸ்வர நிலையை உணர்ந்து உன்னுடைய நினைவிலே நான் இருக்கின்றேன், என்னை உன்னிடத்திலே சேர்த்துக்கொள், திரும்பவும் ஒரு பிறவி எனக்கு கொடுக்காதே என்பதை முதல் வரியிலே சொல்லிவிட்டார். உன்னை நினைந்து நினைந்து உன் நினைவில் உலாவும் என்னை அன்னை வயிற்றில் இனி அடைக்காதே பராபரமே. பராபரமான உன்னை நினைக்கின்ற வரம் எனக்கு அருள்வாய் சிவனே பராபரனே என்றும் இங்கே பராபர கன்னி என்கின்ற பாடலிலே தாயுமான சுவாமிகள் இவ்வாறு சொல்லுகிறார். இனி பிறப்பு வேண்டாம், இந்த பிறவிலேயே எனக்கு முக்தி மோட்சத்தை அருள்வாய், அதற்கான வழிமுறைகளை எனக்கு உணர்த்துவாய் என்பதனை ஒரு வேண்டுதலாக இந்த பாடலிலே அவர் வைக்கிறார். அடுத்ததாக இன்றைக்கு குழந்தை மருத்துவம். சென்ற நிகழ்ச்சிகளிலே மாந்தம் கணம் என்பதை பற்றி தெரிந்து கொண்டு வந்தோம். அந்த வகையில் மாந்த வகுப்பிலே வரக்கூடிய ஒரு வகையான பேதி. இந்த பேதி ஏற்படக்கூடிய நேரத்தில் வயிற்றிலே ஒரு விதமான ஒரு இறைச்சல் சப்தம் கேட்கும், ஒரு பொறுமல் இருக்கும், வாந்தியும் ஏற்படலாம். ஒரு சில குழந்தைகள் கக்க செய்யும், ஆகாரத்தை விரும்பி சாப்பிடாது. அந்த நிலையில் இந்த மலக்கட்டு காரணமாக வாய்வு அழுத்தம் ஏற்பட்டு நீர் போல பேதி, எந்த மருந்துக்கும் கட்டுப்படவே கட்டுப்படாது, தண்ணி தண்ணியாக பேதி ஆகிக்கிட்டே இருக்கும், ஒரு புளிப்பான நாற்றம் இருக்கும். இந்த நீர் பேதி தான் அதிசார பேதின்னு சொல்லப்படுது. பேதியில் 10 வகையான பேதிகள் இருக்கிறது குழந்தை மருத்துவத்தில். இந்த அதிசார பேதியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவ குறிப்பை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அதை கஷாயமாகவும் காய்ச்சி கொடுக்கலாம், அல்லது முறைப்பிரகாரம் தூய்மைப்படுத்தி ஒரு சூரணமாகவும் செய்து வைத்து கொண்டு வெந்நீரில் தேனில கலந்தும் கொடுக்கலாம். சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது பொடியெல்லாம் செரிமானம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படும், ஏற்கனவே அங்கே பேதி ஆகிட்டு இருக்கு. ஆகவே பொடியை கொடுக்கறத விட ஒரு கஷாயம் கொடுப்பது சிறந்ததாக இருக்கும். அதற்கான ஒரு கஷாயத்தை நம்ம இப்போது தயார் செய்ய போகிறோம். வழக்கம் போல் குறிப்பிட்ட அளவுக்கு நீரை ஊற்றி இந்த நீர் ஒரு 200 மில்லி அளவு அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அது 1/4 பங்காக சுண்ட வேணும். முதலில் நமக்கு நம்முடைய சமையலில் பயன்படுத்தக்கூடிய இந்த கொத்தமல்லி, தனியா என்று சொல்லக்கூடிய கொத்தமல்லி ஒரு தேக்கரண்டி அளவு இதில் போட்டுக்கோங்க. அடுத்ததாக வறுத்து உமி நீக்கப்பட்ட ஓமம், இதெல்லாம் குழந்தை வளர்கிற வீட்டில் நிச்சயமாக இருக்க வேண்டிய மூலப்பொருள்கள். வறுத்து உமி நீக்கப்பட்ட ஓமம் ஒரு தேக்கரண்டி அளவு. சிறுநாகப்பூ அப்படின்னு இந்த பூவானது கடைகளில் விற்பனைக்கு கிடைக்கும், அது ஒரு சிறிதளவு போட்டுக்கலாம். இது எல்லாமே வறுக்கணும், வறுத்த வாட்டி போடணும். 1-2 கோரக்கிழங்கு, கோரப்பில் இருக்குது பாருங்கள், அதற்கு கீழே இருக்கக்கூடிய கிழங்கு 1-2 கிழங்கு அப்படியே போட்டுக்கலாம் இதில். அடுத்ததாக இந்த வசம்பை வறுத்து பொடியாக வச்சுருந்தாலும், இல்லது இது போன்று கட்டையாக வச்சுருந்தாலும், அதை வறுத்து சூடு பண்ணி ஒரு சிறிய துண்டளவு வசம்பை இதில் சேர்த்துக்கலாம். அதற்கு அடுத்ததாக நாம் சமையலில் பயன்படுத்தக்கூடிய அந்த பூண்டு, ஒரு சின்ன அளவில் இருக்கிறதுனால ஒரு 3 பூண்டு பல் இதில் சேர்த்துக்கிறோம். இப்போது அதிசாரம்னு சொல்லக்கூடிய அந்த பேதியானது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குழந்தையானது ஆகாரத்தை விரும்பி சாப்பிடாது, வயிற்றிலே ஒரு இறைச்சல் சப்தம் பொறுமல் இருக்கும், நீர் போல பேதி ஏற்படும், புளிப்பு நாற்றம் இருக்கும். அதை கட்டுப்படுத்த வேணும் அப்படின்னாலும் ஏற்கனவே ஒரு டானிக் கொடுத்துட்டோம், ஒரு மாத்திரை கொடுத்துட்டோம், அந்த நேரத்துலையும் இதை பயன்படுத்தலாமா அப்படின்னாக்கா நிச்சயமாக பயன்படுத்தலாம். ஏன்னாக்கா இது இயற்கை சார்ந்த பக்க விளைவுகள் இல்லாமல் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மருந்து. நம்முடைய முன்னோர்கள் அனுபவத்தில் இருந்ததுதான், புதுசாக இங்கே யாரும் எதையும் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. அத்தனையுமே சித்தர்கள், மனிதனுக்கு ஏற்படக்கூடிய 4448 நோய்கள் இந்த உலகத்தில் தோன்றும்
அதற்கான அறிகுறி என்ன, அதற்கான மருந்து என்ன அப்படிங்கிறத பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே அவங்க எழுதி வச்சாங்க. துளசி எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்குது, துளசி போட்டுக்கலாம்னா போட்டுக்கலாம். வில்வ இலை இருக்குது, இது எல்லாமே நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது. வேப்ப இலை, வில்வ இலை, துளசி இலை இயற்கை சார்ந்த ஒரு ஆன்டிபயாட்டிக். எதுவாக இருந்தாலும் இந்த மலச்சிக்கல் இருக்கக்கூடிய நேரத்தில் வெறும் வாய்வினால் மட்டுமே இந்த அதிசார பேதி ஏற்படும்னு நம்ம நினைக்க முடியாது. அதே நேரத்தில் ஒரு கிருமி கூட இந்த பேதிக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அந்த வகையில் எந்த வகையான கிருமி மூலம் ஏற்படக்கூடிய பேதியாக இருந்தாலும் இந்த வசம்பானது அதை கட்டுப்படுத்தப்படும். இப்போ இந்த கஷாயம் தயாராகிடுச்சு. இதை வடிகட்டி ஒரு வயது குழந்தை என்றால் ஒரு 5 மில்லி அளவிற்கு இந்த கஷாயத்தை கொடுக்கலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட வயது அப்படின்னா 10 மில்லி 15 மில்லி அளவு கூட ஒரு நாள் 1-3 வேளை தொடர்ந்து இந்த கஷாயத்தை கொடுக்கக்கூடிய நேரத்தில் அதிசாரம் என்று சொல்லக்கூடிய நீர் போல் ஏற்படக்கூடிய சப்தத்துடன் வயிறு இருக்கக்கூடிய அந்த பேதியானது தடுத்து நிறுத்தப்படும். ஆகவே இப்படிப்பட்ட மருத்துவ குறிப்புகளை தெரிந்து பயன்படுத்தி குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்தை நன்கு வளர்ப்போம். இது அறிவோம் ஆரோக்கியம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.